இன்று மக நாள் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு மார்ச் இன்றைக்கு காரைக்குடி கம்பன் கழகத்தின் கம்பன் திருவிழா மங்கள நிகழ்ச்சி மாலை ஐந்து மணி முதல் கல்லுக்கட்டி மேற்கு கிருஷ்ணா கல்யாண மண்டபத்தில் விழா நடைபெறுகிறது மனித தேனி திரு இரா சொக்கலிங்கம் அவர்கள் கவியரசர் கண்ணதாசன் நற்பணி மன்றத்தின் தலைவராக மதுரையில் வீற்றிருக்கின்ற பெருமகனார் தலைமை ஏற்கின்றார் இறை வணக்கமும் மலர் வணக்கத்தையும் காரைக்குடியில் இசை ஆசிரியராக பணி பெரும்பணியாற்றி வருகின்ற திருமதி வி நீலாய ராட்சி அவர்கள் தம்முடைய மாணாக்கியர்களை கொண்டு உடன் கொண்டு செய்கின்றார்கள் அடுத்து கம்பன் அடிப்பொடிக்கு நாங்கள் செலுத்துகின்ற அஞ்சலியை செல்வி பழ அழகம்மையும் செல்வி பழ வள்ளியம்மையும் செய்கின்றார்கள் நெறியாழ்கையை பேராசிரியர் மு பழனியப்பனார் அவர்கள் செய்ய வரவேற்புரையை அடியேன் நிகழ்த்த தொடக்க உரையை நாடக மாமணிய என்று பெயர் பெற்ற பெரும் புகழுக்குரிய, திருப்பத்தூர் தூய நெஞ்சக் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியரும் நாடக இயலாளருமான முனைவர் கி பார்த்திபராஜா அவர்கள் நிகழ்த்துகின்றார்கள் அடுத்து தலைமை உரையை நிகழ்த்துவதோடு கம்பராமாயணம் நாலாயிர திவ்ய பந்தம் இந்த இரண்டு பெரும் நூல்களுக்கும் ரொம்ப நாளைக்கு உரையே இல்லை எளிய உரையை கண்ட பெருமதிப்பிற்குரிய அம்பத்தூர் கம்பன் கழகத் தலைவராக வீற்றிருக்கின்ற பள்ளத்தூர் பழ பழனியப்பன் அவராக எழுதிய அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்த உரைக்காகவே அவர்களை பாராட்டுகிறோம் கம்பன் அடிப்பொடி விருதை அழிக்கின்றோம் அந்த கம்பன் அடிப்பொடி விருதையும் தலைமை உரையோடு சேர்த்து நம்முடைய பெருமதிப்பிற்குரிய மனித தேனி இரா சொக்கலிங்கம் அவர்கள் அம்பத்தூர் பழ பழனியப்பன் அவர்களை கௌரவிக்கின்றார்கள் அந்த விருதினை வழங்கி அடுத்து இந்த கம்பன் அடிப்பொடியவர்கள் எழுதிய தமிழ் தொண்ட திருத்தொகையை நம்முடைய பெருமதிப்பிற்குரிய கம்பன் அடிப்பொடி விருது பெற்ற பள்ளத்தூர் பழ பழையப்பன் அவர்கள் வெளியிட்டு ஏற்புறையையும் நிகழ்த்துகின்றார்கள் இதிலே இன்னும் ஒரு நூலையும் வெளியிடுகிறோம் எங்களுக்கு எப்படி வருகிறது பாருங்கள் சிங்கப்பூர் தமிழறிஞர் சிங்கப்பூரிலே தமிழ் பாசறையை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பெருமகனார் கவிஞர் ஆக்கி வரதராஜன் ஆக்கிவா என்றால் தமிழ் கூறும் நல்லுலகமெல்லாம் தெரிந்த பெருமகனார் அவர்கள் எழுதிய கம்பனின் சீதோபதேசம் என்கிற நூலும் இன்றைய தினம் வெளியிடப்பெறுகின்றது அந்த நூலும் அன்று தினம் வெளியிடுபவர் இன்று கம்பன் வந்தால் ஆஹ் இன்று கம்பன் வந்தால் என்ன நடக்கும் அதே நீங்கள் மோகன சுந்தரத்தினுடைய பேச்சிற்காக காத்துக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு புது முறையிலே அவர் அதை காண்பிக்க இருக்கின்றார் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த கம்பன் திருவிழா மங்கள நிகழ்ச்சியிலே கலந்து இன்புற வேண்டும் மகிழுங்கள் மகிழ்வித்தருளுங்கள் அருளுங்கள்